ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8 வரப்போகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் டைமோட பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் 2-3 சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டைம் வந்து சில பேர் வேறு டைம் சொல்கிறாங்க, சில பேர் வந்து நீங்கள் சொல்லியிருக்க டைம் சொல்கிறாங்க, ஸோ எது கரெக்டான டைம்னு கொஞ்சம் பார்த்து கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து தெரியாது. இந்த கிரகணம் வந்து நம்ம இந்தியாவுக்கு நமக்கு இங்கேருந்து பார்க்க வந்து முடியாது, தெரியாது. இந்த கிரகணம் வந்து எந்த நாடுகளில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, கெனடா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரியில் தான் நடக்குது. அந்த நேரத்தில் தான் அந்த நிலா வந்து சூரியனை நம்ம பூமிகிட்டேருந்து மறைக்கும். சூரியனோட ஒரு பகுதி வந்து நமக்கு வளையமாக தெரியும். வளையமாக தெரியக்கூடிய சூரிய கிரகணம் தான் அன்றைக்கி ஏப்ரல் 8 வந்து நடக்குது. ஸோ அங்கே இருக்க நேரப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்போ கிரகணம் நடக்குதுன்னா, மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 2, 2:30, 1 இந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த கிரகணம் வந்து தெரியும். அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எல்லாத்துக்கும் அந்த கிரகணம் நடக்காது, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து மாறுது. ஸோ மத்தியானம் 1-3-4 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் தான் அந்த கிரகணம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதே டைம் இந்தியாவில் எப்போ நமக்கு அந்த அவங்களுக்கு அந்த மத்தியானமாக இருக்கும்போது நமக்கு என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நைட் டைம் தான். ஸோ நம்ம இந்தியாவில் அந்த கிரகணம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு இங்கே வந்து தெரியாது, பட் அந்த கிரகணம் தெரியக்கூடிய நாடுகளோட நேரத்தை நம்ம இந்திய நேரப்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9:12 இருந்து அதே இரவு 1:25, அதாவது ஏப்ரல் 8, 9:12 PM டு 1:25 AM கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. அதோடய டைம் வந்து இது தான். ஆனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கனால கொஞ்சம் ஈவினிங்லேருந்தே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு 5-6 மணிக்கு மேலே வெளியே பெருசாக போகாதீங்க, உணவுகள் வந்து மைல்டாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. கிரகணம் நடக்கிறதுக்கான கரெக்டான நேரம் இது தான். வெளிநாடுகள்லேயே நேரம் அங்கங்கே மாறி இருக்கனால அதை இந்திய நேரப்படி கணக்கு பண்ணும்போது கொஞ்சம் மேபி கன்ஃபியூஷன் ஆகி வீடியோஸ் வேறு மாதிரி வந்திருக்கலாம். பட் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இந்த டேட் தான் போட்டிருக்காங்க குரோமில். அண்டு வெளிநாடுகளில் தெரியக்கூடிய நேரத்தை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இரவு நேரத்தில் தான் இந்த கிரகணம் வந்து நடக்குது. ஸோ டவுட் வேணாம், இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.